ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் சமையல். இன்றைக்கி நம்ம சிஸ்டர் சமையலில் மரவை கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மரவை கிழங்கு, கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு துடுவின தேங்காய், கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் மரவை கிழங்கை இப்படி துருவிக்கணும். அடுப்பில் இட்லி பானை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இட்லி துணியை போட்டு மரவை அந்த தூவின மரவை கிழங்க அது மேலே அப்படியே தூவிக்கணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட் மூடிக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்திருக்கணும். அதை வந்து ஒரு பவுல்ல வந்து அதை மாத்திக்கணும். அதுக்கப்புறம் இதையும் இன்னொரு பவுலில் மாற்றி ஸ்பூனால் நல்லா அதை வந்து கிளறி விடணும். நம்ம துருவின தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் அது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய்யும் அது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா சூடான சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு தயார். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.